இலங்கையில் நடைபெற்று வரும் போராட்டங்களின் கோர காட்சிகள் இவை. பொதுமக்கள் இப்படி கொந்தளிக்கும் அளவிற்கு அந்நாட்டின் பொருளாதார நிலை வரலாறு காணாத அளவில் சீரழிந்துள்ளது. பொருளாதார நிலையை சீரமைப்பதை பிறகு பார்க்கலாம். முதலில் இந்த சீரழிவுக்கு காரணமான ராஜபக்சே சகோதரர்களும் அவரது குடும்ப உறுப்பினர்களும் பதவிகளில் இருக்கக்கூடாது என்பதுதான் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. மக்கள் கிளர்ச்சிக்கு அடிபணிந்து அதிபர் கோத்தபய ராஜபக்சே தவிர்த்து ராஜபக்சே குடும்பத்தினர் அனைவரும் தற்போது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இந்த நிலையில் ராஜபக்சே குடும்பத்தினர் யார் யார், அவர்கள் இலங்கை அமைச்சரவையில் என்னென்ன பதவிகளை வகித்து வந்தார்கள் என்பதை அறிந்து கொள்வது அவசியமாகிறது. ராஜபக்சே என்றவுடன் நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருபவர் மகிந்த ராஜபக்சே. 1945 பிறந்த இவர் 2005 முதல் 2015 வரை இலங்கையின் அதிபராக இருந்து வந்தார். இலங்கை இறுதி யுத்தம் நடைபெற்றது. அந்நாட்டில் உள்ள தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டது, விடுதலை புலிகள் அமைப்பு சிதறடிக்கப்பட்டது எல்லாம் இவரது ஆட்சியில் நடைபெற்ற சம்பவங்கள்தான். மகிந்த ராஜபக்சவின் சகோதரரான கோத்தபய ராஜபக்சே தான் தற்போது இலங்கையின் அதிபராக உள்ளார். அந்நாட்டில் ராஜபக்சே குடும்பத்தினரில் பதவியில் உள்ள ஒரே நபர் இவர் மட்டும்தான். இவரும் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்திதான் மக்கள் போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. மகிந்த ராஜபக்சவுக்கு 4 ஆண்டுகள் சிறியவரான இவர் ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சக செயலாளராக பொறுப்பு வகித்தார். ஈழப்போரில் இலங்கை படையின் கைவோங்கி இருந்ததில் இவரது பங்கு முக்கியமானது. பின்னர் அமைச்சராக பொறுப்புகள் பெற்று தற்போது இலங்கையின் அதிபராக உயர்ந்துள்ளார். ஊசலாட்டத்தில் உள்ள அவரது பதவி இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கப் போகிறது என்கிற கேள்விக்குறி எழுந்துள்ளது. மகிந்த ராஜபக்சவின் மூத்த சகோதரரான சாமல் ராஜபக்சவும் இலங்கை அரசில் முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். 2010-2015 காலகட்டத்தில் நாடாளுமன்ற சபாநாயகராக பொறுப்பு வகித்த அவர் அந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை இலங்கை நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்து வந்தார். இவரது மகனான சசீந்திர ராஜபக்சவும் அரசியலில்தான் உள்ளார். அவர் உவா மாகாணத்தின் முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். மகிந்த ராஜபக்சவின் மற்றொரு சகோதரர் பசில் ராஜபக்சே தற்போதைய அரசில் நிதியமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த இவர் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளன. அரசியலில் குதிரை பேரம் செய்வது, பல்வேறு முறைகேடுகளுக்கு துணை போவது என இவர் மீது அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. நிதியமைச்சராக இருந்த இவர் சரியான பொருளாதார திட்டங்களை வகுக்காததால் தான் தற்போது பற்றி எரிந்து வருகிறது. மகிந்த ராஜபக்சவின் சகோதரர்கள் எப்படி இலங்கை அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வந்தார்களோ அதேபோல் அவரது இரு மகன்களும் முக்கிய பதவிகளை அலங்கரித்து வந்துள்ளனர். மகிந்தாவின் மூத்த மகனான நாமல் ராஜபக்சே தற்போதைய அரசியல் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து வந்தார். அதேபோல் மற்றொரு மகனான யோஷிதா ராஜபக்சே பிரதமர் அலுவலக உயர் அதிகாரியாக பொறுப்பு வகித்துள்ளார். இவ்வாறு ராஜபக்சே குடும்பம் இலங்கை அரசியலில் பல ஆண்டுகள் கோலோச்சி உள்ளது. கோத்தபய பதவி விலகினால் அந்த குடும்பம் இலங்கை அரசியலிலிருந்து மொத்தமாக துடைத்தெறியப்பட்டுவிடும் என்று இலங்கை அரசியலை உற்று நோக்கும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.